நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 டைரி டைரி நமக்கு எல்லாமே ஈஸியா கிடைச்சிரணும். சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து பேசுற செல்போன், பயணம் பண்ற பேருந்து, இன்னும் பல பல விஷயங்கள் எல்லாம் ஃப்ரீயா கிடைச்சிடணும், இல்லைனா ஈஸியா கிடைச்சிடணும், கஷ்டப்படக்கூடாது. இப்படி உட்காந்துறதுல இருந்து பேங்கோட அக்கௌண்ட்ஸ் எல்லாம் சரி செய்யற மாதிரி, யாருக்கு பணம் போடணும், எங்க பணம் எடுக்கணுங்கிற மாதிரி ஆன்லைன் பேங்கிங் வந்துருச்சு. விரல் நுனியில உலகம் வந்துருச்சு. செல்போன்ஸ்குள்ள இது வேணா செஞ்சுக்கலாம், ட்ரெயின் டிக்கெட், ஃபிளைட் டிக்கெட், நீங்க என்ன வேணா பண்ணிக்கலாம். மனம் சுருங்கி விட்டது, உலகம் சுருங்கி விட்டதுங்கிறத விட உட்காந்துறதுல இருந்து எல்லாம் பண்ணலாமா? எப்பயாவது திடீர்னு நமக்கு பிரச்சனை, சவால் அப்படின்னா ஏற்றுக்கொள்ள மனம் துடிக்கின்றது. ஹலோ எஃப்எம்ல டைரியின் பக்கங்களோட நான் உங்க சஹா. இந்த வாழ்க்கைங்கிறது ஒரு மலை ஏற்ற மாதிரி தான். நம்ம சின்ன வயசுல ஊட்டி கொடைக்கானல் எல்லாம் போறப்ப அந்த மலையை பார்த்து பிரமிச்சு போயிருப்போம். முதல் முறையா அந்த மலை ஏற்றம் இருக்குல்ல, எல்லாருக்குமே ஒரு பரவசத்தை கொடுத்துருக்கோம். குளிர்ந்த காற்று, பயம், பள்ளம் அப்படியே வளைந்து நெளிந்து போகையில் ஒரு விதமான உணர்வு தோணும்ல. இந்த வாழ்க்கைங்கிறது ஒரு மலையேற்ற மாதிரி தான். மலை ஏற ஏற ஒவ்வொன்றும் சிறியதாகி அற்பமாகி நம்மளோட பார்வையை விட்டு மறைந்தபடியே போயிடும். கீழே பெருசா தெரியும் அது, ஆனா மலையில பயணம் பண்ணி ஒவ்வொரு லேயரா இருந்து இருந்து பார்க்க எல்லாமே மறைஞ்சு போயிடும். குட்டி குட்டி ஆயிடும், பெரிய கட்டடம்லாம் கால் தூசி ஆயிடும். ஏறி ஏறி உச்சியில கால் வைத்ததும் மலையே அற்பமாகி விடும். உண்மையா சொல்ல போனா மலையவே கடந்துட்டோம் நம்ம. ஏறப்பெல்லாம் நான் நான் அப்படிங்கிற ஒரு சுயம் அது வெளிப்படும். நான் தான்டா ஏறுறேன், நான் தான் பண்றேன் அப்படின்னு. ஆனா எல்லாவற்றையும் அற்பமாக்கிவிடும் வானம் மட்டுமே எஞ்சுகிறது. அதை தொட முடியாதுல நம்மளால சில நேரங்கள்ல. ஜெயமோகன் அவர்கள் காடு அப்படிங்கிற நாவல்ல இந்த வரி தான் எழுதியிருப்பாரு, வாழ்க்கை மலை ஏற்ற மாதிரின்னு. சில நேரத்துல சவால்களை, பிரச்சனைகளை, தடங்கல்களை சந்திக்க தயங்குகிறோமா? எதுவுமே வந்துடக்கூடாதுப்பா, கரெக்டா போயிட்டு இருக்கு லைஃப், ஒன்றும் பிரச்சனை இல்லையே. எடுத்தோன்னே யாரையாவது பார்த்தா கேட்டா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே, வேலை நல்லா போயிட்டு இருக்குல்ல, வாழ்க்கை நல்லா போகுது இல்லை அப்படின்னு தான் கேட்போம். ஆ நல்லா இருக்கேன் சார் அப்படிவாங்க. ஸோ அந்த தடைக்கற்கள் எந்த மாதிரி நம்மளை கொண்டு போய் விடுது? சில நேரங்கள்ல அப்படியே மனசெல்லாம் படபடத்து போயிடுது, ஏன் நினைஞ்சிருப்போம். ஹலோ எஃப்எம்ல டைரியின் பக்கங்களோட ரெட்ரோ ரெக்கார்ட்ஸ். ஹலோ எஃப்எம் 106.4 நம்ம எப்ப உயிர்ப்போட இருக்கோம் அப்படின்னா சவால்களை சந்திக்கிறப்பதான். பிரச்சனைகள் வர்றப்ப அதை எப்படி எதிர்கொள்கிறோங்கிறதுலதான் அப்பா நம்ம உயிரோட இருக்கண்டா அப்படின்னு புரிஞ்சுக்க முடியும். எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த குறுக்கீடும் இல்லை, நம்மளோட சறுக்கல்கள் அதை பத்தி தெரியவே தெரியாது, நெகட்டிவ் பக்கம் தெரியாது, கீழே வரவே மாட்டேன், ஜெயிச்சுக்கிட்டே இருப்பேன்னா அவரோட வாழ்க்கை ருசிக்காத நண்பர்களே. அதனாலதான் மேடு வள்ள மாதிரி அங்கங்க தாவிக்கிட்டு இருக்கு வண்டி, வாழ்க்கைங்கிற வண்டி. ஹலோ எஃப்எம்ல டைரியின் பக்கங்களோட நான் உங்க சஹா. நமது வெற்றி தோல்வியை நமது மனோபாவங்கள் தான் நிர்ணயிக்கின்றன. ஒரு சவால், பிரச்சனை நம்ம எதிர நிக்கிறப்ப நம்ம எப்படி நடந்துக்கிறோம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல்ல பயம், ஐயோ நிலை உடைஞ்சு போயிருவனே, யாருக்கே வராம எனக்கே வந்துச்சு, எனக்கெல்லாம் காய்ச்ச தலைவலி வந்துச்சு, நான் சில நேரத்தில் நினைப்பேன் அவங்கெல்லாம் நல்லா இருக்காங்களே, இவங்களுக்கெல்லாம் அந்த வயிறு வலி வரவே மாட்டேங்குது, ஏன்டா எனக்கு வந்துச்சுன்னு உள்ளுக்குள்ள ஒரு மனசு சொல்லும் இல்ல. இந்த மாதிரி பிரச்சனைகளை, சவால்களை ரெண்டு வகையா பிரிக்கலாம். ஒன்னு ஃபைட் பண்றது, இன்னொன்னு குவிட் பண்றது. குவிட் பண்றதுங்கிறது எகிரி குதிச்சு தப்பி ஓடுறதுக்கு இன்னொரு வகை. நம்ம எந்த வகை? வாழ்க்கையில ஒரு சவால், அதை எப்படி சந்திக்கிறது? மனித குலம் இந்த காடுகள்ல தான் தன்னோட வாழ்க்கைய தொடங்குச்சுங்கிறாங்க. ஒவ்வொரு கணமும் மரணத்தை எதிர்த்து போராட வேண்டிய காலகட்டத்துல மனித இனம் தன்னை தக்க வைத்துக் கொண்டது. அதான் உண்மை. ஒரு சைடு கொடிய விலங்குகள், மலைப்பாம்பு, விஷ ஜந்துக்கள், போர் உரை புரியும் மனிதர்கள், இன்னொரு பக்கம் இயற்கை, மழை, இடி, சுனாமி, வெள்ளம், பூகம்பம்னு. சோ ரெண்டு பக்கமுமே பயந்து ஓட முடியாது. அவனால இந்த சவால்களை சந்தித்து முறியடித்தது மூலமே நம்ம இன்னும் ஜீவித்துக் கொண்டிருக்கின்றோம். எனவே சில நேரங்களில் சின்ன சின்ன அசட்டுத்தனமான சின்ன சின்ன சவால்களோட எதிர்த்து போராட முடியாத சிந்தனைக்கு நம்ம தள்ளப்படுறோமா? 70-80 வயது வரை உயிர் வாழ்ந்தால் கூட சிலர் 30-40 வயசுலேயே செத்து போகின்றனர் என்பதுதான் உண்மை. சவால்களை எதிர்கொள்ள மறுக்கும் அந்த கணமே மனிதன் செத்து விட்டதாகத்தான் அர்த்தம். இதைத்தான் பெர்னாட்ஷா சொன்னார், சில மனிதர்கள் இறப்பதற்கும் புதைப்பதற்கும் மத்தியில் 30-40 வருடங்கள் கடந்து விடுகின்றன அப்படின்னாரு. இதை கேள்வியா தான் சொன்னார், காரணம் வாழ்வில் இருந்து விலகி ஓடி மனிதர்களை விட எதிர்த்து நின்று போராடும் மனிதர்கள் தான் உன்னதமான இடம் பெறுகிறார்கள்ங்கிறது நம்ம காலம் காலமா படிக்கிறது. ஒரு பொண்ணோட வாழ்க்கை, அவரோட சாதுரியம்,
ஒரு சவால்ங்கிறப்ப அவ எப்படி எதிர்கொண்டா நிச்சயமா சொல்றேன். ஹலோ எஃப்எம்ல டைரியின் பக்கங்கள் அந்த பாட்டோட இணைஞ்சிருப்பா. ஒரு பெரிய சவால், வாழ்க்கைக்கான சவால், ஒரு பொண்ணு எப்படி சமாளிச்சா. ஹலோ எஃப்எம்ல டைரியின் பக்கங்களோட நான் உங்க சகா. பண்ணையார் ஒருத்தருங்க, வயசானவர், 70 வயதை கடந்தவர், விவசாயி ஒருத்தருக்கு நிறைய கடன் கொடுத்துக்கிட்டு இருந்தாராம். நல்ல எண்ணத்திலாம் கிடையாது, உள்நோக்கம் என்னன்னா ரொம்ப கொடுமையானது. இந்த வயசான பொண்ணையாருக்கு விவசாயியோட அழகான இளம் பெண், 20 வயசு தான் அவளுக்கு, 70-க்கும் 20-க்கும் முடிச்சு போடணுங்கிற காரணத்தினால அந்த விவசாயிக்கு எக்கச்சக்க பணத்தை கொடுத்தாராம், திருப்பி கட்ட முடியாதுன்னு தெரியும். ஒரு காலகட்டத்தில் இந்த விவசாயிட்ட போய் அடிச்சு உடிச்சு, ஏய் பணம் கட்ட மாட்டானுமே, சரி விட்டு தொலை, உன் பொண்ணையாவது கொடு, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், எனக்கும் மனைவி இறந்து போயிட்டா. நல்ல விதமா கேட்டாராம், நச்சரித்தாராம், எல்லா விஷயமும் செஞ்சு பார்த்தாராம், விவசாயி தர மறுத்தார். இவர் வழியே இல்லாம விவசாயியும் பண்ணையார் கூட சேர்ந்துக்கிட்டு, அம்மா கழுத்த நீட்டு ஒரு லட்சமா வாங்கியிருக்கேன்னு இந்த பொண்ணு தீவிரமாக எதிர்த்தாலாம், மறுத்தாலாம். ஊர் பெரியவங்க முன்னாடி இந்த பிரச்சனை வந்துச்சு. பண்ணையார் சொல்லிட்டாராம், எப்பா ஏதா இருந்தாலும் நான் சாமிகிட்டே விட்டுறேன், சாமிகிட்ட போவோம், சீட்டு குலுக்கி போடுவோம், ஒரு சீட்ல திருமணம் செய்து கொள்ளு இருக்கட்டும், இன்னொரு சீட்ல திருமணம் செய்து கொள்ள வேண்டாம்னு இருக்கட்டும், அந்த பொண்ணே சீட் எடுக்கட்டும்பா, நல்லவர் மாதிரி நடிச்சாராங்க, 2 சீட் எழுதி போடுவோம், எதை எடுத்தாலும் நான் ஒத்துக்கிறேன்ட்டு போயிட்டாராம், பணமும் வேணாம்ட்டாராம். சரின்னு ஒவ்வொரு நேரத்திலையுமே இதை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருந்தாலும் அந்த பொண்ணு என்ன செய்யலான்ட்டு. அப்போ ஒரு நியூஸ் வந்துச்சான், பண்ணையார் வீட்டில் வேலை செய்யற ஒரு பையன், எம்மா இதை நீ ஒத்துக்காத, 2 சீட்லையுமே திருமணம் செய்து கொள்ளுன்னா எழுத போறாரு, நீ எதை எடுத்தாலுமே கழுத்தை நீட்டிதான் ஆகணும்னே, இன்னும் பதற்றம் ஜாஸ்தி ஆயிடுச்சு அவளுக்கு, என்ன செய்யறது. அழல, ஆர்ப்பாட்டம் பண்ணல, பண்ணையார காட்டி கொடுக்கல, நேரா கோவில் முன்னாடி ஊரே திரண்டு இருந்துச்சான், சீட்டை குலுக்கி பண்ணையார் போட்டாராம், 2 சீட்லையும் என்ன எழுதிருக்கும், திருமணம் செய்து கொள்ளுன்னா எழுதியிருக்கும், என்ன செஞ்சிட்டாலும் அந்த பொண்ணை எடுக்கட்டும்ங்கிறது தான் அந்த பண்ணையார செஞ்ச மிகப்பெரிய தப்பு. ஒரு சீட் எடுத்து டபக்குன்னு வாயில போட்டு மென்னு சாப்பிட்டாலாம், ஊரே கேள்வி கேட்குதான், ஐயோ என்னமா சாப்பிட்டா, அதுல என்ன எழுதி இருந்துச்சு, அட இதுல என்னங்க கஷ்டம், அந்த பொண்ணு சொன்னாலாம் சிரிச்சுக்கிட்டே, எதிர் சீட் என்னன்னு பாருங்க, அதுல என்ன எழுதியிருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டா தானே நான் அந்த சீட்டை விழுங்கியிருப்பேன், சோ அதையே தீர்ப்பா வச்சுக்கோன்னே. பண்ணையாருக்கு கதி கலங்கி போயிடுச்சு, ஏன்னா கீழே கிடக்கிற சீட்டு வாயில முழுங்கின சீட்டு ரெண்டுலயுமே ஒண்ணுதானே எழுதியிருப்பாரு, திருமணம் செய்து கொள்ளு, எடுத்து படிச்சாங்களாம் பெரிய மக்கள், ஆ திருமணம் செய்து கொள்ளு இருக்கு, சோ விழுங்கினது திருமணம் செய்து கொள்ள வேண்டாங்கிற சீட்டு தான் விழுங்கியிருக்கா, இது ஒத்து வராதுப்பா, சாமியே சொல்லிருச்சு, பண்ணையாரே நீ கிளம்பு, உனக்கு பணமும் கிடையாது பொண்ணும் கிடையாதுன்னு அனுப்பிச்சு விட்டாங்களாம். இது எவ்வளவு பெரிய அழகான முடிவு, சவாலை சந்திக்கணும்னு முடிவு செஞ்சுட்டா எங்க இருந்து வேணா யோசனை வருமாங்க, அதற்கான மிகப்பெரிய உதாரணம் இது இணைஞ்சிருப்போம். ஹலோ எஃப்எம்ல எனக்கு உடம்பு சரில, கடன் கொடுத்திருக்காரு அப்பா, எவ்வளவோ பிரச்சனைகள், தனி மனிதன் சார்ந்து, குடும்பம் சார்ந்து, நீங்க எடுத்துக்கோங்களேன், ஈராக்ல, பாலஸ்தீனத்துல, லெபனான்ல, ஏன் நம்ம காஷ்மீர்ல அன்றாடம் துப்பாக்கியும் பீரங்கியும் மாறி மாறி வெடித்துக் கொண்டிருக்கின்றது. யார் தரப்பு சரி யார் தரப்பு தவறுங்கிறதெல்லாம் அரசியல் அல்லது சட்டம் விட்டுலாத, நம்ம பார்க்க வேண்டியது என்ன, அந்த மக்களை வாழ்வா சாவான்னு தெரியாதுங்க அவங்களுக்கு, அதான் பிரச்சனையே. ஒரு நிமிஷம் நம்ம அதோட பொருத்தி பார்த்தோம்னா, நம்ம சிந்தனையும் அவங்க சிந்தனையும் பொருத்தி பார்த்தோம்னா நம்மளோட பிரச்சனை எல்லாம் தவிடு குடியாயிடும். ஹலோ எஃப்எம்ல டைரியின் பக்கங்களோட நான் உங்க சகா. என்ன பிரதான நம்ம மனசுல, ஆபீஸ்ல பாஸ் திட்டுறாரு, ஒண்ணு நல்ல வேலை கிடைக்கல, இன்னொன்னு என் லவ்வர் ஓகே சொல்லப்பா, சிரிச்சு சிரிச்சு நடிச்சு நடிச்சு வந்தா ஓகே சொல்லாம போயிட்டா, இந்த பய என்கிட்ட அன்பா இருந்து எல்லாத்தையும் ஜாதிச்சுக்கிட்டு போயிட்டான். இப்படி வாழ்வா சாவா பிரச்சனையோட நம்மளோட பொருத்தி பார்த்தோம்னா ஒரு மாதிரி இதுக்கே துவண்டு சுருண்டு போகின்றோம். அப்ப அவங்களாம் என்ன ஆவாங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். சரி எதுவுமே பிரச்சனைகள் கிடையாதுன்னா இதெல்லாம் வாய்ப்பா, சாதாரண வாய்ப்புகள் இல்ல, அற்புதமான வாய்ப்புகள் உங்களுக்கு வர்ற ப்ராப்ளம்ஸ் எல்லாம். ஆபீஸ்ல பாஸ் சரியில்லை, ஏன் சரியில்லை, என்ன காரணம், உங்கள்கிட்ட மட்டும்தான் இப்படியா இல்ல எல்லா டைமே இப்படி இருக்காரா, ஆம் என்றால் இதற்கு முன் என்ன செய்து விட முடியும், இல்ல எங்கிட்ட மட்டும் எரிஞ்சு எரிஞ்சு விழாத, ஏன் அதற்கான காரணத்தை உங்கள்கிட்ட தான் நீங்க ஆராயணும்.
மிஞ்சி மிஞ்சி போனா அந்த வேலையை உதறிட்டு வேற நல்ல வேலையை நம்மளால தேர்ந்தெடுக்க முடியாதா? போடா, போயிட்டே இருக்கலாமே. நம்ம நிறைய காரணங்கள் அந்த மாதிரி. ஏன் நல்ல வேலை கிடைக்கல? என்கிட்ட திறமை இல்லையா? ஒருவேளை திறமை இருந்து என்கிட்ட படிச்ச படிப்பு அதுக்கு உபயோகப்படுத்தாம இருக்கும். ஏன் எனக்கு பிடித்த மாணவர்களை விட்டுட்டு போனா? என்கிட்ட அழகு இல்ல, அந்தஸ்து இல்லைங்கிற காரணம். இப்படி ஒவ்வொரு பிரச்சனையோட வேர்காலையும் அப்படியே எண்ணி பார்த்தீர்களானால் சொற்பத்துல போய் பூஜ்யத்தை நிற்கும். அது அப்படியே தலை போற காரியமும் கிடையாது. விட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் அடுத்த விஷயத்துக்கான. அதை நினைச்சே வருத்தப்பட்டு, அதை நினைச்சே மனசு நொந்து சுருண்டு விழுந்து, நண்பர்களே, சில நேரங்கள்ல இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வர்றப்ப மனத்திடம் ஜாஸ்தி ஆகுது, வலிமை பெறுகுது, உடல் வளம் ஜாஸ்தி ஆகுது. நீங்க நினைச்சு பாருங்களேன், ஏதாவது பிரச்சனை வரப்ப கமான் வெரி குட் உள்ள வாங்க அப்படின்னு கை குலுக்கி வரவேற்று பாருங்கள். உங்களோட வரவேற்பறை, உங்களோட மன அறை ரெண்டுமே சத்தமாக காட்சியளிக்கும். இணைந்திருப்போம். ஹலோ எஃப்எம்.